கண்டிப்பாக தேவை. மீடியா ஃபேமிலி, நீங்கள் எப்பயும் போல் எங்களோட படத்துக்கு இன்னும் ஜாஸ்தியான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஆனாலும் டுமாரோ 21st லாந்தர் இஸ் ரிலீஸிங், ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் ஆல். தேங்க்யூ. இல்லை, படத்துக்கு வந்து ஒரு யூனிக்கான டைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசனை பண்ணோம். அவ்வளோதான், படத்துக்கு ரொம்ப ஆஃப்டாக இருக்கிற மாதிரி படத்துலேருந்து எடுக்க வேண்டாம் ஒரு டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி படம் வந்து 99% வந்து இருட்டிலே நடக்கிறது, அதாவது இரவில் நடக்கிறதுனால இரவுக்கு சம்மந்தப்பட்ட லாந்தர்னு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆடியன்ஸை ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் வச்சுருக்கோம் லாந்தர்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை, படத்தில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள தான் கதை போதும்னு சொல்லும்போது அவங்களால நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு டயலாக்லேயே இதுலேயே போக வேண்டாம், ஒரு சாங்கில் ஒரு ரெண்டு குடும்பம் ஒருத்தர் வந்து டியூட்டி முடித்து வீட்டுக்கு வராங்க, இன்னொரு டியூட்டி கிளம்புறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு அவங்களுடைய மனைவியரும் அவங்களை எப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க, சாங்காக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு கன்வின்ஸ்னாக தான் இருந்துச்சு. ஓகே, ரைட்டு, ஒரு சாங்லேயே நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி சார், இப்போ ஒரு வில்லன் வந்து ரோட்டில் போகிறாங்க, போலீஸ்கார் அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரையும் அடிச்சு போட்ட அளவுக்கு அது என்ன? இல்லை, அந்த நோயினோட தன்மையை தான் வந்து அவர் சொல்கிறார். அதாவது எல்லாம் மீறி போச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வைத்தியம்னு ஒரு டாக்டர் சொல்ல காரணமே என்னென்னா, அந்த டைமில் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அவங்க எத்தனை பேர் அடிக்கிறேன், ரெண்டு அப்பா அம்மாவை கொன்னதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாமல் அதுகளுடைய அந்த குற்றவாளி கூட இல்லாமல் சுற்றுற ஒரு கேரக்டராக தான் நம்ம வந்து காட்டும். அந்தளவுக்கு ஒரு வன்முறை நிறைஞ்ச ஒருனால அது ஒரு 6 புலிசாக இருந்தால் 8 புலிசாக இருந்தால் அடிப்பாங்க அப்படிங்கிறது அந்த டாக்டர் சொல்ல ரெண்டாவது தடவை வந்துட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். தமிழ்நாடு போலீஸ் அவ்வளோ ஒரு இதுவாக பண்ணியிருக்கல சார், ஏன்னா அத்தனை பேர் போலீஸ் இருந்தும் ஒரு ஒரு உயிரையும் சரி, ஒரு அவங்க வந்து ஒரு நட் ரோட்டில் போகிறாங்க, ஒரு பப்ளிக் ரோட்டில் போகிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போலீஸே வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது எப்படி சரி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலே வந்து போலீஸ் மேலே நிறைய வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, சரியான காவல்துறை கிடையாது, சரியான பாதுகாப்பு கிடையாது. நீங்கள் படம் அது மாதிரி தான் சார் பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை, இப்போ நேற்று கூட திருச்சியில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வெட்டிட்டாங்க, இந்த இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. யாரும் குற்றம் சொல்கிற இதெல்லாம் இல்லை, அதுக்கான ரீசன் நம்ம சொல்லியிருக்கோம். சிட்டியில் பாதுகாப்புக்கு போலீஸ் கம்மியாக இருக்குது, எல்லாமே பிஎம்முடைய இதுக்காக போயிட்டாங்க, டீம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம முதலே தெளிவுபடுத்திட்டோம். ரெண்டாவது, கதை நடக்கக்கூடிய டைம் வந்து மழை பெஞ்சு நின்றுட்டுருக்கிறதுனால ஜனங்க யாரும் வெளியே இல்லைங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அது சாத்தியம் தானே. அப்போ போலீஸ் அவரே கேட்குறாரு, ஏன் அவங்க டீமை கூப்பிட்டுருக்கலாம் போது இல்லை சார் அவங்களாம் வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற டீம் வச்சு தான் பார்க்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப ஓவரால் லாஜிக் பார்த்தோம்னா பணம் பண்ண முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனை, ஏன் போலீஸ் இல்லை, ஏன் ஜனங்க ரோட்டில் இல்லை, அதுக்கு வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதையும் நம்ம சீனில் காட்டுறோம். இதுக்கு மேலே ஏன் ரோட்டில் ஜனங்கள், ஏன் போலீஸ் இல்லை கேட்டால். சரிங்க சார், வில்லனுக்கும் அதுமாரி தான் கொடுத்துருக்கீங்க ஒரு நோய் பிரச்சனைன்ட்டு, அதே மாதிரி ஹீரோயினுக்கும் அது மாதிரி ஒரு பிரச்சனை சொல்லிட்டு ஏன் சார் அது மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணுறேன்? இல்லை இல்லை, ரெண்டு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களால தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் ஒரு சிட்டியில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சுருந்தோம். இவங்களுக்கு வந்து அது பிறவியாக இருக்கிறது ஹீரோயின், ஆனால் அவங்களுக்கு அந்த வில்லனுக்கு வந்து அப்படி கிடையாது. அது திடீர்னு வந்த ஒரு பிரச்சனை அதிகப்படிக்கும், மறுபடியும் நார்மலாக இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் கூட போயிடும். அதனால தான் அவங்க நார்மலாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி போனாலும் கூட திரும்ப ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு மறுபடியும் இங்கிலீஷ் லைஃப் வருது. இவங்களுக்கு அப்படி இல்லை, இருட்ட பார்த்தால பயம், பயந்தாவே மயக்கங்கிறது அவங்களுக்கு ரொட்டீனாக இருக்கிற பிரச்சனை, அப்படி தான் வச்சுருக்கு. இருக்குது எல்லாத்துக்கும், வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது. இருட்டோ அல்ல மற்ற பிரச்சனையோ, ஒரு ஹைட்டை பார்த்த பயங்கிறதோ, வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனை. ஒரு ஆள் ஹைட்டு பயமாக இருக்கும், ஒரு ஆளுக்கு கரப்பான்பூச்சி பயமாக இருக்கும், அதனால் ஏன் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான் வச்சுருக்கு. இதை எங்கெங்கே இருக்கிறவங்க, ஒன்று வச்சு கோயம்புத்தூர் இருக்காங்க, இன்னொன்று புதுக்கோட்டையில் இருக்காங்க, பட்டுக்கோட்டையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி, ஆனால் வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க அவ்வளோதான். சரி சார், அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து போலீஸ் சொல்லுவாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கிளாஸ் மிஸ் தான் போச்சுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஏதாவது உண்மை சம்மந்தமான ஒரு படத்தை? இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். படத்துலேயே வந்து போலீஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூஸாக போச்சு அப்படின்னா, அந்த 2 வருஷங்கிறதா இவங்களோட கிளாஸ்மேக்கில் நடந்து அப்பா அம்மாவை பண்ண நியூஸ். அப்பா அம்மா போனது கூட உணராத ஒரு பொண்ணு அந்த நியூஸ் ஏன் அந்த மாதிரினா, அந்த நோயினோட தன்மை அப்படிங்கிறது ஒரு சீசாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, ரெண்டாவது தடவை அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி வரக்கூடாது, வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அந்த போலீஸ் வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், ஏன்னா அவரும் போலீஸாக இருந்திருக்காரு, நடந்திருக்கு சார்னு இவருக்கு ஹீரோக்கு சொல்கிறாரு அவ்வளோவா. சரி சார்,
நான் ஒரு பல்லாச்சியில் ஷூட்டில் இருக்காரு, ஏதோ வெப்சீரிஸ் போயிட்டுருக்கு, அதனால் அங்கே இருக்கார், வேற ஒன்றும் இல்லை. அவர் ஷூட்டில் இருக்க அஞ்சாமி படம் ரிலீஸ் ஆனப்போ அவர் எங்கள் வீட்டு வந்துட்டார், எங்கள் இன்டர்வியூக்கு வந்துட்டார். சரி, அவர் இருக்கிற டைமை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காரு. நாளைக்கு அங்கே போகிற நான் திருப்பூர் பக்கங்கிறதுனால பொள்ளாச்சியிலேருந்து ஏதோ தியேட்டர் விசிட் மாதிரி போகிறேங்க. வரக்கூடாதுன்னு இல்லை, நிறைய ஒரு பெரிய டீமோடு போயிட்டுருக்காங்க. அவர் தியேட்டர் வந்து ஒரு 100 தியேட்டருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பிக்கை என்னன்னா, படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஷோஸ் ஏதாவது இங்கிலீஷ் கிடைக்கும், தியேட்டர் இங்கிலீஷ் பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கை தான். ரெண்டாவது, நல்லா ஓடக்கூடிய படங்களை எடுத்துகிட்டு எங்கள் படத்தை போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லை. அதில் நல்ல ஓடுற படம் அப்படியே ஓடட்டும், எங்களுக்கு கிடைச்ச தியேட்டரில் நாங்கள் ஓட்டிக்கிறோம், பிடிச்சிருந்தால் தியேட்டர் மறுபடியும் கொடுப்பாங்க, ஷோஸ் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை.